இப்போ வாழைப்பூ வடை பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வடை மாவு ஒரு கப்பு, வாழைப்பூ ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அடவை மாவு எப்படி அரைக்கணும்னுட்டு, அதுபோல் அரைச்சிட்டு அதில் வாழைப்பூ ஆஞ்சு நறுக்கி அதில் போட்டுங்கோ. தேவைக்கு எண்ணெய், நல்லெண்ணெய். இது எப்படி வாக்கணும்னு காட்டி தரேன். நான் வாழைப்பூவை இதோட அடமாவோட மிக்ஸ் பண்ணணும். வாழைப்பூவை நம்ம அடமாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். வாழைப்பூ கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்குங்க. இப்படி தான் இருக்கும் அடமாவு, கட்டிமா கொஞ்சம் தளராக இருக்கணும். கொஞ்சம் அடமாவு தோசைக்கல் காஞ்சாச்சு, இப்போ அடை வாக்குறேன். வாழைப்பூ வடை நல்லா டேஸ்டியாக இருக்கும். வாழைப்பூ ஜெனரலாக குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ இதில் மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்தோன்னா லேடிஸ்க்கு நல்லது. இது வர பொதுவாக லேடிஸ்க்கு வாழைப்பூ ரொம்ப நல்லது. எண்ணெய் விடணும். எண்ணெய் விடும்போதே இந்த மாதிரி பொருள் போட்டுக்கோங்க. அப்போ எல்லா பக்கமும் வேகணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ இப்போ திருப்பி போடணும். அடை நல்லா வெந்தாச்சு. இப்போ திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ அடை கொஞ்சம் மொறு மொறு நல்லா வெந்து நல்லாயிருக்கும். இப்படி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோ. சுவையான வாழைப்பூ அடை ரெடி ஆயாச்சு. நம்ம இப்போ பிளேட்டில் பிளேட்டில் எடுத்து சாப்பிடலாம். வாழைப்பூ அடை ரெடி ஆயாச்சு. இப்போ இதுக்கு வெண்ணெய் தொட்டுக்கலாம். அவியறதுக்கு முன்னால் காமிச்சிருக்கேன், அது போட்டுக்கலாம். வெல்லம் போட்டுக்கலாம், பஞ்சாமிரம் பண்ணி விட்டுக்கலாம் போட்டுக்கலாம். பின்ன என்ன வேணாலும் தொட்டுட்டு சாப்பிடலாம். லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ.